நம்ம எல்லாருமே ட்ரெயினை பார்த்துருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம், இல்லைனா அட்லீஸ்ட் படத்துலையாச்சும் பார்த்துருப்போம். அலாம் செயினை இழுத்த உடனே எப்படி ட்ரெயின் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியுமா? இதுக்கான ஆன்சரோடு சேர்த்து ட்ரெயினில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான 10 சயின்ஸ் அண்ட் ஒர்க்கிங் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஏழவள தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். பேசேஞ்சர் அலாம் செயினை இழுத்த உடனே அது டிரைவருக்கு சிக்னல் கொடுக்கும். அதை பார்த்து டிரைவர் வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்கிறது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, எந்த அலாம் செயினை இழுத்தாலும் டிரைவர் உதவி இல்லாமலேயே ட்ரெயினை உடனே நிப்பாட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் டிரைவருக்கே இண்டிகேஷன் தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன டயக்ராம் வச்சு பார்த்துடலாம். ட்ரெயினில் வந்து மோஸ்ட்லி ஏர் பிரேக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் பிரேக் சிஸ்டம் சிம்பிளாக சொல்லணும்னா, கம்ப்ரஸர் உதவியோட ஏர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது காற்று அழுத்தத்தை அதிகரித்து தேக்கி வச்சு அது மூலமா பிரேக்கை அப்ளை பண்ணுறது. இந்த டயக்ராம் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். கம்ப்ரஸரில் ப்ரொடியூஸ் ஆன காற்று வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரிசர்வாயரில் ஸ்டோர் ஆகும். அதிலிருந்து டிரைவர் யூஸ் பண்ணுற பிரேக் வால்வோட கனெக்ட் ஆகியிருக்கும். பிரேக் வால்விலேருந்து பிரேக் பைப் மூலயமா ட்ரெயினில் உள்ள எல்லா கோச்சஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கும். ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் பிரேக் பைப் கனெக்ட் பண்ண இந்த மாதிரி ஹோஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரேக் பைப்போட தான் அலாம் செயினும் கனெக்ட் ஆகியிருக்கும். நார்மலாக ட்ரெயின் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த பிரேக் பைப்பில் அதிகமான ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த பிரேக் பைப் வந்து தனியாக ஒவ்வொரு கோச்சிலையும் இந்த மாதிரி செட்டப்போட கனெக்ட் ஆகியிருக்கும். பிரேக் பைப் வந்து டைரக்டாக ட்ரிப்பிள் வால்வோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்கு உள்ள ரைட் அண்ட் லெஃப்டில் மூவ் ஆகிற இந்த மாதிரி ஸ்லைடு வால்வ் இருக்கும். பிரேக் பைப்பில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்லைடு வால்வ் வந்து லெஃப்டில் இருக்கும். இதனால் ஃபீட் குரூவ் மூலயமா பிரேக் பைப்லேருந்து வந்த காற்று ஆக்சிலரி ரிசர்வாயரில் ஃபில் ஆகும். டிரைவர் வந்து பிரேக் வால்வை திருப்பும் போதும் பேசேஞ்சர் வந்து அலாம் செயினை இழுக்கும் போதும் பிரேக் பைப்பில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்போ ஸ்லைடு வால்வ் வந்து ரைட் சைடுக்கு வந்துடும். அதனால் ஆக்சிலரி ரிசர்வாயரில் ஸ்டோர் ஆகிருந்த அதிகமான அழுத்தம் உள்ள காற்று நேராக பிரேக் சிலிண்டருக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ பிரேக் சிலிண்டரில் உள்ள ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும். ரிசல்ட்டாக பிரேக் வந்து வீலுக்கு அப்ளை ஆகும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸ்லைடு வால்வ் வந்து லெஃப்ட் சைடு வந்த உடனே பிரேக் சிலிண்டரில் இருந்த ஏர் வந்து எக்ஸாஸ்ட் மூலிமா வெளியே போயிடும். ஸோ நம்ம வந்து அலாம் செயினை இழுக்கும்போது பிரேக் பைப்பில் உள்ள ஏர் ப்ரெஷரை குறைக்கிறோம். ரிசல்ட்டாக பிரேக் அப்ளை ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தச்சக் தச்சக்குன்னு சவுண்டு வரதை கவனிச்சிருப்போம். இந்த சவுண்ட் வந்து ட்ரெயின்லேருந்து வருதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கிடையாது. இந்த சவுண்டு வந்து ரயில்வே ட்ராக்லேருந்து வருது. ரயில்வே ட்ராக்ல உள்ள ரயில் வந்து ஒரே பீஸாக இருக்காது, நிறைய ஜாயின்ஸ் மூலிமா தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ட்ரெயின் வந்து ரெயில்ஸுக்கு மேலே மூவ் ஆகும்போது ஜாயின்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் கான்டாக்ட் ஏற்படும் போது தான் இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு தொடர்ச்சியாக மூணாவது விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் இந்த ரெயில் கேப் எதுக்காக இருக்குன்னு பார்த்தோம்னா, வெளியே உள்ள வெப்பம் அதிகமாக இருக்கும்போது ரெயிலில் உள்ள மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். வெப்பம் கம்மியாக இருக்கும்போது ரெயில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது தானே. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ரெயில் மெட்டலில் உள்ள ஆட்டம்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும். அப்போ ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ரிசல்ட்டாக மெட்டல் எக்ஸ்பேண்ட் ஆகும். கான்ட்ராக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். நாலாவது விஷயம் என்னென்னா, ட்ரெயின் ட்ராக்ல நொறுங்கின கல் எதுக்காக போடுறாங்கன்னு தெரியுமா? இன்ஃபேக்ட் அந்த நொறுங்கின கல்லுக்கு பேர் பல்லாஸ்ட். இது வந்து ரெயிலை கனெக்ட் பண்ணுற ரெயில் ரோட் டைஸ்ன்னு சொல்கிற இந்த ரெக்டாங்குலர் பிளாக்கை உறுதியாக பிடிச்சு வைக்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கல்லை அதுக்கு கீழேயும் அதை சுற்றியும் நிரப்பியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, செடி வளர வாய்ப்பே கிடையாது. மழை பெஞ்சாலும் தண்ணி மோஸ்ட்லி ஈஸியாக வெளியே போயிடும். இது ட்ரெயினோட லோடை தாங்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வர வைப்ரேஷனையும் சவுண்டையும் குறைக்கும். இதனால் ட்ரெயின் ட்ராக்குக்கு பக்கத்தில் உள்ள வீடு சேஃபாக இருக்கும். இதே இந்த கல் ஷார்ப் எட்ஜஸாக இல்லாமல் பெபிள்ஸ் மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுன்னா உருண்டு ஓடிடும். அப்புறம் மேலே சொன்ன எதுவுமே பாசிபிள் கிடையாது. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, ட்ரெயினில் உள்ள ஒரு கோச்சையும் இன்னொரு கோச்சையும் கனெக்ட் பண்ண கப்ளிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஆப்ஜெக்டோட வேலை என்னன்னு தெரியுமா? இதோட பேர் பஃபர். இது என்ன பண்ணும்னா, பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு கோச்சும் இன்னொரு கோச்சும் கொலைட் ஆகிறது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஷாக்கை இந்த பஃபர் கம்ப்ரஸ் ஆகி அப்சார்ப் பண்ணும், அதாவது ஷாக் அப்சார்பராக வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை உடனே நிப்பாட்ட முடியாதனால பஃபர் ஸ்டாப்ஸை தான் யூஸ் பண்ணி டெட் எண்டில் நிறுத்துவாங்க. ஆறாவது விஷயம் என்னென்னா, ஸ்டாப்பில் ட்ரெயின் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் டீசல் ட்ரெயினோட இன்ஜினை வந்து அணைக்க மாட்டாங்க. எப்போவுமே ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஏன் டீசலை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் நம்ம முதலே பார்த்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ண உடனே பிரேக் பைப் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆயிரும், பிரேக் ட்ரம்லேருந்து ஏர் ரிலீஸ் ஆயிரும். நம்ம கூட ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கும் போது அடியிலிருந்து ஏர் லீக் ஆகிற சவுண்ட் வரதை கவனிச்சிருப்போம். ட்ரெயின் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பிரேக் லைன் ப்ரெஷர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டீசல் இன்ஜின் லார்ஜ் யூனிட்டாக இருக்கிறதுனால அதோட இனிஷியல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா டைமிங்கும் அதிகமாக எடுக்கும், ஃபியூல் கன்சப்ஷனும் அதிகமாக இருக்கும். அதனால தான் டீசல் இன்ஜினில் உள்ள ட்ரெயின் வந்து ரன்னிங்லேயே இருக்குது. அதனால் இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து அதிகமான ஸ்டாப் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸ்க்கு எலக்ட்ரிக் அண்ட் டீசல் தேவைக்கேற்ப ரெண்டையுமே மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏழாவது விஷயம் என்னன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற கோச்சில் டிக்கெட் வராது. தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தியேட்டர் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட். ஸோ டிக்கெட் புக்கிங் சாஃப்ட்வேர் வந்து லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லா கோச்சிலையும் ஈவனாக சீட்டை கொடுக்கும். இப்போ சப்போஸ் எஸ்ஐ கோச், அதாவது ஸ்லீப்பர் கோச்சில் உள்ள 72 சீட் மட்டும் ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், மற்ற கோச் எல்லாம் காலியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது ட்ரெயின் வந்து டேர்னிங்கில் திரும்பும்போது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட எஸ்ஐ கோச்சோட மாஸ் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஆக்ட் ஆகிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட கோச் வந்து ட்ராக் விட்டு வெளியே விலகி போய் விழ வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆக்சிடென்ட் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கோச்சிலையுமே ஃபைனல் ஸ்டேஷன் வரைக்கும் டிக்கெட் ஃபுல்லாக இருக்காது. ஆட்கள் நடுவில் வர ஸ்டாப்பில் ஈக்குவலாக இறங்குற மாதிரியும் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். எட்டாவது விஷயம் என்னென்னா, என்னதான் டீசல் அதிகமாக யூஸ் பண்ணினாலும் பேசஞ்சரை பொறுத்து பார்க்கும்போது ட்ரெயின் வந்து லாரி காரோட கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி எஃபிஷியன்ட், அதாவது ஆற்றல் அதிகம். ஏன்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினில் கம்மி. அதாவது டயருக்கும் ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை விட ட்ரெயினோட ஸ்டீல் வீலுக்கும் ரெயிலுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி. ஸோ கம்பேர் பண்ணால் ட்ரக்ஸு காரை விட பொல்யூஷன் லெவலும் ட்ரெயினில் கம்மி. 9வது விஷயம் என்னென்னா, யாரையும் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் நம்மளை ஒட்டி ஃபாஸ்ட்டாக போகும்போது எதுவும் ஆபத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ட்ரெயின் நம்மளை கிராஸ் பண்ணும்போது நம்மளை உள்ளே இழுத்து போட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் சிம்பிளான பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான். அதாவது வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரெயின் வேகமாக போகிறப்போ, அதாவது வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ட்ரெயின் நம்மளை தாண்டி போன உடனே அங்கே உருவான காலி இடத்த நிரப்ப அட்மாஸ்பியரில் உள்ள காற்று வந்து வேகமாக அதை நோக்கி போகும். அந்த நேரத்தில் நம்ம அதை பக்கத்தில் நின்னோம்னா நம்மளையும் சேர்த்து இழுத்துரும். இதுதான் ரீசன். 10வது விஷயம் என்னென்னா, ட்ரெயினில் உள்ள எலக்ட்ரிக் லைன்ஸ், இல்லை பொதுவாகவே உள்ள எலக்ட்ரிக் லைன்ஸில் பறவை அணிலாம் உட்காந்தா அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்கி. ஏன் தெரியுமா? காமனாக எலக்ட்ரிக் லைனில் பொதுவாக 3 ஒயர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். நியூட்ரல் தவிர மற்ற 2 ஒயர்லேயும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், அதாவது வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அது காப்பர் ஒயரில் தான் பாஸ் ஆகிட்டு இருக்கும். பறவை வந்து காப்பர் ஒயரில் உட்காரும்போது காப்பரை கம்பேர் பண்ணும்போது பறவையோட கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ கரண்ட் வந்து காப்பர்லேயே ஓடிடும். ஆனால் அந்த பறவை ஒரு ஒயரில் உட்காந்துட்டு தெரியாமல் மற்ற ஒயரை தொட்டுட்டாலோ இல்லை ரெக்கட் பட்டுட்டாலோ அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும், அதாவது மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும். அப்போ கரண்ட் பாஸ் ஆகும், பறவை க்ளோஸ் ஆகும். ஆனால் நியூஸில் வந்து ஒருத்தர் சூசைட் அட்டம் பண்ணுறதையும் ட்ரெயினுக்கு மேலே நின்றுட்டு ஒரு கம்பியை பிடிச்ச உடனே இறக்குறதையும் கவனிச்சிருப்போம். அங்கே என்ன நடக்கும்னா, அந்த ஒயருக்கும் கிரவுண்டுக்கும் கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும், சூசைட் அட்டம் சக்ஸஸ் ஆகிருக்கும். 11வது விஷயம் என்னென்னா, பேசி தொண்டை கட்டிருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.